ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே அன்றைக்கி எடுத்த இந்த விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்த்டேன்னு சொன்ன உடனே நிறைய விஷஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வந்துருந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அந்த டேவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு பிடிச்சது போல் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. காலையில் போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் வந்திருந்தாங்க. டைம் இருந்தால் கோயிலுக்கு போகலாம், இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பர்த்டே எதுவுமா சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ வந்து அம்மா தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 டைம் தான் கட்டியிருப்பேன், அதிகமாக கட்டினது கிடையாது. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முந்தானே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், ப்ளவுஸுமே வந்து கோல்டன் கலரில் தான் இருக்கும். நல்லா வந்து சாரீ கட்ட தெரிஞ்சவங்க சூப்பராக வந்து ஃப்ளீட் எடுத்து கட்டலாம். பட் வந்து எனக்கு ஒழுங்காக கட்ட வரல, கரெக்டாக மேலே வந்துச்சு, கீழே வந்து ஃப்ளீட் எடுக்க ஒழுங்காக வரல, புஸ்ன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஏதோ பொம்மைக்கு சுற்றி விட்ட மாதிரி இருக்குது, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனசாகவே எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன், அப்படின்னு மனசு கேட்கல. திரும்பியும் ஒரு தடவை எடுத்து கட்டி பார்த்தேன், அப்பையும் ஒழுங்காக வரல. சரி ஒரு டாப்பை எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு லாங் டாப், இதுவுமே பழசு தான். பர்த்டேக்கு நான் எதுவும் புதுசாக எடுக்கலை, அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. சின்னத்தோட போட்டிருந்தேன், அது காதுக்கு வந்து ஒட்டினாப்பில் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்குமே நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய கமலை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன். கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, ஏன்னா அடிக்கடி போட மாட்டோம்ல, பெயினாக இருந்துச்சு. இருந்தாலும் போட்டதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு. சரி ஓகே இதுவே போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. என்னோடய அவுட்ஃபிட் இது தான், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் என் பர்த்டேக்கு ஒரு கோல்ட் ஷீட் போட்டிருந்தோம். அதோட டியூ டேட் முடிஞ்சு ஒரு 3 டேஸ் கிட்டே இருக்கும். சரி பர்த்டே எப்போ போய் ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்காமல் வச்சுருந்தோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். சண்டே எதுவுமே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து சைடில் டெய்லி வேர் குர்த்திஸு அப்புறம் டாப்ஸு இதெல்லாம் வந்து 200-250 இந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் போய் நகை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து இங்கே போயிட்டோன்னா இங்கேயே வந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஆகிடும். அதனால் வந்து போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. நான் வந்து பவிலம் ஜுவல்லர்ஸில் தான் போட்டிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டடாக வந்துட்டு அந்த டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் எடுக்க போகிறோம். கோல்ட் ஷீட் போகிற பழக்கம் ஒன்றா சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லை. ஒரு 500-1000 இந்த மாதிரி மந்த்லி சேவ் பண்ணிவிட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழித்து அதுலேருந்து ஒரு பொருள் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோல்ட் ஷீட் போடுங்கன்னா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணி போன பர்த்டே அப்போ எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கோல்ட் ஷீட்டு. அந்த அமௌண்ட்லேயே அவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. உன்னோட பர்த்டே நீ ஸ்பெஷலாக இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு 13.5 கிராம் கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்றது போல் வந்து செயின் பார்த்துருந்தோம். நான் கட்டின ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம், மினிமம் அமௌண்ட் வந்து 500 ரூபாய் அந்த ஸ்கீமில் தான் போட்டிருந்தேன். ஃபைனலாக எங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சாப்புல ஒரு செயினை எடுத்துட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த செயின் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வந்து ஒரு சிட்டும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா மட்டும் பே பண்ணி ஒரு சிட்டு போட்டிருந்தோம். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு போட்டுக்கிட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வரவும் மாட்டாங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இதுக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி கேட்டோன்னா எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சேவிங் டிப்ஸ் இல்லை எந்த வழியில் சேவிங் பண்ணலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும். மாரனுக்கு தான் அங்கே கம்ஃபர்டபுளாகவே இல்லை, எப்படா வெளியில் போவோம் அப்படின்னு இருந்தால் அங்கே வந்து சாக்லேட்டு காஃபி டீ இதெல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் நேரம் வந்து அவனை அமைதியாக வச்சுருக்க முடிஞ்சு. 2-3 சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டான். அவன் அழுவும் போதெல்லாம் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பொருட்காட்சி கூட்டிகிட்டு போகலாம், மாரன் இவ்வளோ தூரம் வந்து அழுதுகிட்டே இருந்தான், நம்மளுக்காண்டி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான், அவனுக்கு ஹாப்பியாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்காட்சிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இது வந்து செட் போட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தோம், போட்டு 2 வீக்ஸ் பக்கம் இருக்கும், கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம். பட் வந்து அவங்களால கூட்டிட்டு போக முடியல. சண்டே எதுவுமா பயங்கர கூட்டம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வவுசி பார்க் கிரவுண்டில் தான் போட்டிருந்தாங்க. இங்கே அடிக்கடி வந்து பொருட்காட்சி போடுவாங்க. ஈவினிங் டைமில் நார்மலாகவே கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ பொருட்காட்சிங்கிறனால நெக்ஸ்ட் டே வேறு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் ரீஓப்பனிங், அதனால் வந்து குட்டீஸ் தான் அதிகமாகவே இருந்தாங்க.
எங்களை விட மாறனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்னையும் ஹஸ்பண்டே மாற்றி மாற்றி கூப்பிட்டு இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு ஒவ்வொரு விஷயம் காமிச்சிட்டே இருந்தேன். ஸ்டாலுமே அதிகமாக போட்டிருந்தாங்க, ஃபுட் ஸ்டாலு அது போக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது கையில் காசு எடுத்துகிட்டு போகல, ஏடிஎம்மும் எடுத்துகிட்டு போகல, ஃபோன்பே கூகுள் பே நம்பியே போயாச்சு. அங்கே போய் பார்த்தோன்னா எல்லாம் கையில் காசு கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. குழந்தை வந்து எல்லாத்தையும் கேட்டு ஆசைப்பட்டான், ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியல. ஸ்டால்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து இந்த போட்டிங்லாம் இருந்துச்சு, குழந்தைங்களே வந்து கையில் பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி. இதெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன், பட் வா இன்னொரு இதில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒன்று மாற்றி ஒன்று இப்படியே தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனே ரொம்ப ஏங்கி போயிட்டான், என்ன இதுலேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இருந்தவங்கக்கிட்ட கூகுள் பேயில் மாற்றிக்கிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் ஒரு 300 மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. இதை வச்சுட்டு மாறின விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிலைமையாயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரேக் டான்ஸ் போகணுன்னு சொல்லியிருந்தா என்ன கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிற போல இருந்துச்சு. சரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஃபுட் ஸ்டாலில் போயிட்டு ஒரு பிளேட் பானிபூரி தான் கேட்டிருந்தேன், 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் இந்த மாதிரி இடத்துல வாங்கும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். சரி வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் போகலை, ஹஸ்பண்ட் மாறன் மட்டும்தான் போயிருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, இந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தது போல் இருக்கும். இருந்தாலும் குழந்தை ஆசைப்பட்றான், இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டேன். மாறன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அவன் சிரிப்பு சவுண்ட் அந்தளவுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு, நல்லா சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தேன். மாறனுக்கு வந்து இந்த மாதிரி போகிறதுலாம் ஃபியரே இருக்காது, வயலாம ஜாலியா போயிட்டு வந்துருவான். அதில் விளையாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டிராகன் ரைட் போகணும்னு சொல்லியிருந்தா, நான் வரலன்னு சொல்லிட்டேன், ஹஸ்பண்ட் மட்டும் போங்க அப்படின்ட்டு. பட் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு இதில் போக கொஞ்சம் பயம்தான், மேலே போகும்போது ஒன்றும் தெரியாது, பட் கீழே இறங்கும் போது வயிறுலாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பயமா இருக்கும். அதில் தான் போயிருந்தோம். இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எடுத்துகிட்டு போகாமல் போய் அங்கே மாறின ஒழுங்காகவே விளையாட வைக்க முடியல, ஒரு 2 ரைட் தான் போயிருப்பான். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே அழுக, கொஞ்சம் நேரம் விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கையில் அமௌண்ட் இல்லை, ஒவ்வொரு பேர்த்திட்டையும் போய் காசு போய் மாற்றி விட முடியாது, எல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் மணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காசு எடுத்துகிட்டு வரணும் போலக்கு, ஏன்னா எந்த ரைட் போனாலும் 100, 150 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலானாலுமே 60 above தான் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இல்லை. வெளியில் கூட்டிகிட்டு வர வரைக்கும் அழுகை நிப்பாட்டில், ஒரே அழுகை உள்ளே கூட்டிகிட்டு போங்க நான் விளையாண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். குதிரை சவாரி போறியாடான்னு சொன்ன உடனே ஹாப்பி ஆகிட்டேன், ஒரே சிரிப்பு தான். சரி உடனே சரி அதில் ஏற்றி விட்டாச்சு. இதில் வந்து 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ரவுண்ட் மட்டும் சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. என்ன போறியான்னு கேட்டிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் நான் போகல, மரணம் மட்டும் ஏற்றி விட்டுருந்தோம். அழகாக சீக்கிரமே ஒரு ரவுண்டு முடிஞ்சாப்பில் போயிடுச்சு, இறங்கவே மனசில்ல, இன்னும் 2 ரவுண்டு விட்டால் கூட போயிட்டு வருவோம் பிள்ளைக்கு, அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தான். ஃபைனலாக அவனையும் இறக்கி விட்டுட்டு கீழே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டாங்க. கம்மல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடிக்கடி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ஒரு 5-6 கம்மல் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, பட் வந்து போகிறது கிடையாது, திரும்படியும் கம்மல் கேட்டால் திட்டுவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டாலும் அந்த சின்ன கம்மலாக காதை ஒட்டினாப்புல தான் போட்டுட்டு வீட்டில் இருக்கிறது. எங்கேயும் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், நம்ம எங்கே வெளியில் போகிறோம், அதனால் ஹஸ்பண்ட் எதுவும் திட்டுவாங்க அப்படின்ட்டு அந்த சைடே பார்க்கல, சும்மா ஜஸ்ட் மட்டும் அப்படி லைட்டாக திருப்பி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து வெளியிலேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் தான் போயிருந்தோம். எப்பொழுதுமே வெளியில் சாப்பிட போகிறதா இருந்தால் இந்த ஹோட்டலுக்கு தான் போகிறோம் அப்படின்லாம் போகிறது கிடையாது, போகிற வழியில் என்ன ஹோட்டல் இருக்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், அங்கே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் போகிறது. அன்றைக்கு வந்துட்டு சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் போயிருந்தோம், அங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் உள்ளே போயிருந்தோம். போன உடனே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ரோஸ் மில்கை பார்த்துட்டான், ரொம்ப பசியில் தான் இருந்திருந்தான். இது வாங்கி கொடுத்தா ஃபுட்டு சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வாங்கி கொடுக்காமல் உட்கார வச்சுருந்தோம். ரொம்ப அடப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான், எனக்கு வேணுமே வேணும் அப்படின்ட்டு, வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்தாச்சு, என்ன பண்ணுறது, நம்மளையும் சாப்பிட விட மாட்டான், அவனும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். அங்கேயே அழுதுகிட்டே தான் இருந்திருந்தான், அங்கே பார்க்கிலேருந்து இங்கே ஹோட்டல் கூட்டிகிட்டு வர வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தான். இதுக்கு மேலே ரொம்ப அழுதுகிட்டு இருந்தால் நம்மளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அவன் ஒரு பக்கம் குடிச்சிட்டு இருந்தான், அதுக்குள்ளே வந்துட்டு பிரெட் அல்வாவும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு, அதிகமான ஸ்வீட் சேர்க்கல, மைல்டாக தான் இருந்துச்சு. இது கூடவே வந்து ரவையெல்லாம் சேர்த்துருந்தாங்க. நான் மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டதோட இந்த ஹோட்டலில் வந்து பிரெட் அல்வா நல்லா தான் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம்,
குவான்டிட்டி ஓரளவு ரெண்டு பேர் சாப்பிட்லாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 கிட்டே வந்துருந்துச்சு. இது கூட வந்து வெங்காய ரைத்தா, முட்டை, அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா காரம் தான் அதிகமாக இருந்துச்சு, என்னால் சாப்பிட முடியல. நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், பட் வந்து நாங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். எனக்கு பிடிச்சதே வந்து பிரெட் அல்வா தான். மற்ற ஹோட்டலுக்கெலாம் போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன், இல்லை லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். இது திரும்படி வந்து வாங்கி சாப்பிட்ருந்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பர்த்டே வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்குள்ளே பார்க்கலாம். பாய்.